இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நுண்ணுயிர் உரங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிரியல் துறையின் பேராசிரியர் முனைவர் யு சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். அகில உலக அளவிலும் இந்திய அளவிலும் முன்னோடி மையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு யூஎன்டிபி, எஃப்ஏஓ போன்ற நிறுவனங்களால் முன்னோடி மையம் என அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமும் இத்துறையானது முன்னோடி மையமாக அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறோம். ரீசண்டாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலமாகவும் இத்துறையானது முன்னோடி மையமாக அகில இந்திய அளவில் அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறோம். இத்துறையின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், முதல்நிலை மாணவர்களுக்கும் துறை முனைவர் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கும் கல்வி அளித்து அவர்களை தகுந்த மாணவர்களாக, ஆராய்ச்சியாளர்களாகவும் கல்வியாளர்களாகவும் உருவாக்குவதே இத்துறையின் முக்கியமான நோக்கம். மேலும் இத்துறையின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் நுண்ணுயிர் உரங்கள் தரக்கட்டுப்பாடு, உற்பத்தி போன்ற அனைத்து வகையான ஐயங்களுக்கும் இத்துறை மூலம் தீர்வு காணப்பட்டு உற்பத்தியாளர்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த மாநிலத்தில் உற்பத்தியாகப்படும் நுண்ணுயிர் உரங்கள் அரசு துறை மூலமாகவும், என்ஜிஓ மூலமாகவும், தனியார் மூலமாகவும் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நுண்ணுயிர் உரங்களின் தரக்கட்டுப்பாடு இத்துறையின் மூலம்தான் செயல்பட்டு வருகிறது. ஸோ இது வந்து ஒரு நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தரக்கட்டுப்பாட்டுக்கான ஒரு மையமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நுண்ணுயிர் உரங்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நுண்ணுயிர் வந்து கண்ணுக்கு தெரியாத உயிர்கள். இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்களால் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும், பயிர்களுக்கும் இயற்கைக்கும் எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டிங்கன்னாக்கா, நுண்ணுயிர் வந்து அவ்வளோ முக்கியமானது. இப்போ நம்மளுடைய உடம்புலே பார்த்தீங்கன்னாக்கா, உடம்பில் உள்ள செல்களை விட நுண்ணுயிர்கள் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையாக நம்ம குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, நடக்கிற மண், எல்லா இடத்துலையும் நுண்ணுயிர்கள் வந்து அபரிதமான எண்ணிக்கையில் இருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் வந்து நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான நன்மைகளை செய்து வருகிறது. ஒரு திருக்குறளில் ஒரு உதாரணம் இருக்குது, நுண்ணுயிரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லலாம். திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நீரின்றி அமையாது உலகு. அந்த நீரின் மகத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தினார். அதையே நாங்கள் மாற்றி நுண்ணுயிரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நுண்ணுயிர் இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாது, விலங்கினங்கள் உயிர் வாழ முடியாது, தாவரங்கள் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி மனிதன் அல்லது உயிர்கள் இறந்ததுக்கப்புறம் மக்க வைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு நுண்ணுயிர்களை தான் வந்து செயல்பட்டு வருகிறது. முக்கியமாக வந்து பயிர்களில் எப்படி வந்து இதனுடைய மகசூல் அதிகரிக்கலாம், இந்த நுண்ணுயிர்கள் மூலமாக எப்படி மகசூல் அதிகரிக்கலாம் அப்படின்றது தான் இந்த துறையோட மிக மிக முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா, நம்ம வந்து இயற்கையாக வந்து முன்னோர்கள்லாம் வந்து இயற்கை உரங்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தொழு உரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா தழை உரம், இந்த மாதிரி உரங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்தினாங்க. அப்போ வந்து அதிகமான செயற்கை உரங்கள் தேவைப்படலை, ஏன்னா மண்ணிலேயே அதுக்கு உண்டான சத்துக்கள்லாம் இருந்தது. ஆனால் நாளடைவில் உயர் விளைச்சல் ரகங்கள் வந்தப்போ செயற்கை உரங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசு துறையாக இருக்கட்டும், பொதுநல நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லாமே வற்புறுத்தினதுனால அதிகமான செயற்கை உரங்கள் போட்டோம். பூச்சிக்கொல்லிகளும் நோய்க்கொல்லிகளும் அதிகமாக செயல்பட்டதுனால, அதிகமாக பயன்படுத்தினதுனால இப்போ வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் சரி, காற்றில் இருக்க நுண்ணுயிர்களும் சரி, தண்ணியில் இருக்க நுண்ணுயிர்களும் அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிருச்சு. இந்த அளவு குறைஞ்சதுனால இயற்கையாக நடக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், இயற்கையாக பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த குறைஞ்ச ஊட்டச்சத்துக்களை எப்படி நம்ம வந்து பயிர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நுண்ணுயிர்களை வந்து இயற்கையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆகாயத்தில் வந்து 78% வந்து தழைச்சத்து இருக்குது. அந்த தழைச்சத்தை வந்து நுண்ணுயிர்கள் மூலமாக பயிர் வகை பயிர்களில் வந்து வேர் முடிச்சு உண்டு பண்ணி அந்த வேர் முடிச்சு மூலமாக தழைச்சத்து வந்து பயிர்களுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி போடும்போது 25% ரசாயன உர தேவையை வந்து குறைச்சிக்கலாம். அதே மாதிரி பயிருக்கு தேவையான அடுத்த மிக முக்கியமான சத்து பார்த்திங்கன்னா மணிச்சத்து.
இந்த மணிச்சத்து வந்து மண்ணில் வந்து இருக்குது, ஆனால் வந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவில் இல்லை. ஸோ அதை கரையாத தன்மையில் உள்ள மணிச்சத்தை வந்து கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இந்த நுண்ணுயிர்கள் வந்து செயல்படுது. ஸோ அதை கரைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த நுண்ணுயிர்களுக்கு இருக்குது. ஸோ தழைச்சத்தை வந்து ஆகாயத்திலிருந்து கிரகிச்சு பயிர்களுக்கு கொடுக்குது, மணிச்சத்தை வந்து கரையாத தன்மையில் உள்ள மணிச்சத்தை வந்து கரைத்து பயிர்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி சாம்பல் சத்து, இந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது மூணும் வந்து முக்கியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள். இந்த சாம்பல் சத்தையும் வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த நுண்ணுயிர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த NPK, தழை, மணி, சாம்பல் சத்து, இந்த மூணு சத்தும் வந்து மிக முக்கியமானது. மூணு சத்துக்கும் கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து துறை மூலமாக கண்டுபிடிச்சி விவசாயிகள் பயன்படணும் அப்படின்றதுக்காக வேண்டி வெளியிட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து தழை, மணி, சாம்பல் சத்து இல்லாமல் இப்போ துத்தநாக சத்து, அரிசி, நெல் மற்றும் இதர பயிர்களில் வந்து துத்தநாக சத்து குறைபாடுனால நிறைய நோய் உண்டாகுது. அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட நுண்ணுயிர்கள் இருக்குது. அதே மாதிரி மற்ற வறட்சி தாங்கி வளரக்கூடிய நுண்ணுயிர்களும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ அந்த சத்துக்கள் இல்லாமல், தழை, மணி, சாம்பல், துத்தநாக சத்து இல்லாமல் வறட்சின்றது ஒரு முக்கியமான இடர்பாடு பயிர் வளர்ச்சிக்கும் சரி, மகசூல் வளர்ச்சிக்கும் சரி. இதனால் வந்து 20-30% மகசூல் வந்து குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வறட்சி காலங்களில் இந்த நுண்ணுயிர்கள், சில மெத்திலோ பாக்டீரியம் அப்படின்றக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து நீங்கள் தெளிச்சதுனாக்க 10-15 நாளைக்கு வந்து தண்ணி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வறட்சிக்கு தேவை, வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களுக்கு உண்டான சக்தியை வந்து இந்த நுண்ணுயிர்கள் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்க சில நோய்கள் வந்து பயிரை தாக்குது, அந்த நோய்களை வந்து பயிர் தாக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான சில நுண்ணுயிர்களும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து பயோகண்ட்ரோலே, அதுவும் வந்து நம்மகிட்ட இருக்குது. அந்த வறட்சிக்கும் சரி, நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கும் சரி, மண் வளத்தை காப்பாற்றுறதுக்கும் சரி, பயிர் வளத்தை காப்பாற்றுறதுக்கும் சரி, இந்த சத்துக்கள், தழை, மணி, சாம்பல், துத்தநாக சத்து கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உண்டான நுண்ணுயிர்கள் வந்து நம்மகிட்ட தயார் பண்ணி விவசாயிகள் தேவைக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த துறை மூலமாக ஒரு 7 மண்டல ஆய்வகங்களும் இருக்குங்க. அந்த மண்டல ஆய்வகத்துலேயும் இதே மாதிரியான நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து அரசு துறைக்கு வந்து தேவையான நுண்ணுயிர்களை வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அறிவுரைகள் எந்த மாதிரி அறிவுரைகள்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க உற்பத்தி மூலமாக உற்பத்தி பண்ணும்போது சில இடர்பாடுகள் வரும். அதே மாதிரி உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் தரக்கட்டுப்பாடு பண்ணும்போது சில இடர்பாடுகள் வரும். தரக்கட்டுப்பாடு பண்ணி அதை ஸ்டோர் பண்ணும்போது, சேமித்து வைக்கும்போது சில இடர்பாடுகள், இதுக்கு உண்டான இடர்பாடுகள் எல்லாத்துக்கும் நம்ம துறை மூலமாக நிவர்த்தி கொடுக்குறோம், நிவர்த்தி செஞ்சு கொடுக்குறோம். இந்த நிவர்த்தி செஞ்சு கொடுக்குறதும் இல்லாமல் இந்த நுண்ணுயிர்கள் வந்து தரமாக இருக்கா அப்படின்றத தரக்கட்டுப்பாடு செஞ்சு அதுக்குண்டான சான்றும் வந்து இத்துறை மூலமாக கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இந்த நுண்ணுயிர்கள் வந்து எப்படி வந்து பயிர்களை போய் சேருது? முதலாவதாக பார்த்திங்கன்னா விதை நேர்த்தின்னு பண்ணலாம். ஸோ விதை நேர்த்தினாக்க விதையை வந்து இந்த நுண்ணுயிர்களோட அரிசி கஞ்சியை கலந்து நேர்த்தி பண்ணி நம்ம கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னாக்க நாற்று நேர்த்தின்னு சொல்லுவோம். இப்போ அரிசி, நெல் போன்ற பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்க நாற்று நடுறதுக்கு முன்னாடி அந்த நாற்றை எடுத்து இந்த நுண்ணுயிர்களில் டிப் பண்ணி நனைத்து அதை வந்து நடவு செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நடும்போது ஒரு ஹெக்டர் பயிர்களுக்கு விதைக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ நுண்ணுயிர் வந்து தேவைப்படும். அப்புறம் வந்து நாற்று நேர்த்திக்கும் அதே மாதிரி 1 கிலோ நுண்ணுயிர் தேவைப்படும். அப்புறம் இது இல்லாமல் மூன்றாவது ஒரு முறை இருக்குது, வயலில் இடுறது. ஸோ வயலில் இடும்போது பார்த்திங்கன்னாக்கா அதுக்கு 2 கிலோ நுண்ணுயிர் தேவைப்படும். இப்போ இந்த நுண்ணுயிரை வந்து நம்ம நிலக்கரி மூலமாக கலந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து இப்போ நடைமுறையில் உள்ள முறை, உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய முறை. இது இல்லாமல் வந்து இப்போ திரவ நுண்ணுயிரும் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த திரவ நுண்ணுயிர் பார்த்திங்கன்னாக்கா இதனுடைய சக்தி வந்து அந்த நிலக்கரியில் கலந்து கொடுத்த நுண்ணுயிரோட சக்தியை விட அதிகமானது. ஸோ அப்போ அந்த திரவ நுண்ணுயிரில் வந்து பாட்டிலில் அடைச்சி இதை வந்து கொடுக்குறோம். இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து 1 வருஷம் வரைக்கும் சேமித்து வச்சுக்கலாம். இதனுடைய அளவும் பார்த்திங்கன்னாக்க கம்மியான அளவு போட்டால் போதும், அதனால் வேண்டி இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்த கட்ட உற்பத்தி பார்த்திங்கன்னாக்க பவுடர் ஃபார்முலேஷன். ஸோ அந்த பவுடர் ஃபார்முலேஷன் வந்து இன்னும் குறைந்த அளவே வந்து நம்ம செயல்படுத்தினா போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னாக்க நம்ம விதையை வந்து எப்படி நுண்ணுயிர் கூடவே கலந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன எப்படி கொடுத்துட்ருக்கோம்னா, விதை தனியாக கொடுக்குறோம், அப்புறம் நுண்ணுயிர் தனியாக கொடுக்குறோம். என்ன சொல்கிறோம் விவசாயிகளுக்கு வந்து, நீங்கள் விதையும் நுண்ணுயிரையும் தனித்தனியாக வாங்கி ரெண்டும் விதைக்கும் போது மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பதிலாக இப்போ இந்த விதையே வந்து நேர்த்தி செஞ்சு
கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து வேலை மிச்சமாயிரும். அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த நுண்ணுயிர்கள் இல்லாமல் பலவேறு தொழில்நுட்பங்களும் இத்துறை மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சில நொதிகள் வந்து தயார் பண்ணுறோம். இந்த நொதிகள் மூலமாக சில கெமிக்கல்ஸை வந்து பயிர் வேஸ்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய கழிவுகள்லேருந்து கெமிக்கல்ஸும் உற்பத்தி பண்ணலாம். அந்த மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய நொதிகள், செலுலேஸ்ன்ற ஒரு நொதி, லாக்கேஸ் அப்படின்ற ஒரு நொதி, இந்த நொதிகள்லாம் வந்து நம்ம விவசாயிகளுக்கு நேரடியாக பயன்படலனாலும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு இந்த நொதிகளை வந்து நம்ம தயார் பண்ணி விவசாய அது தொழிற்சாலைகளுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களை வந்து இந்த துறை மூலமாக நமக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த துறையை வந்து விவசாயிகள் நேரடியாகவும் வர்றாங்க, நாங்களும் வந்து மண்டல மையங்கள் மூலமாகவும் இந்த நுண்ணுயிர்களை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறதுன்றதையும் சொன்னேன். விதை நேர்த்தி, நாற்று நேர்த்தி, மண்ணில் இடுதல். ஸோ இது பண்ணுறதுனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னாக்க, தோராயமாக 25-30% வந்து மகசூல் அதிகரிக்கு. என்ன பயிராக இருந்தாலும், அது நெற்பயிராக இருந்தாலும், மக்காச்சோளமாக இருந்தாலும், காய்கறி பயிராக இருந்தாலும், பயிர் வகை பயிர்களாக இருந்தாலும், தோட்டக்கலை பயிர்கள், மரப்பயிர்கள், எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த நுண்ணுயிர் உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தி விவசாயிகள் வந்து இயற்கைக்கும் மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு மகசூலை ஈட்டித்தரணும் அப்படின்றது இந்த துறை மூலமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள். மேலும் விவரங்கள் பெற முனைவர் யு சிவகுமார் அவர்களை 0809-03-61-12-94 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.